வணக்கம் கைஸ், வெல்கம் டு ஆல்கோ தமிழா. இந்த ஆல்கோ தமிழா அப்படின்ற சேனலில் வந்து நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸாக இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில் ஈஸியாகவும் யதார்த்தமாகவும் கற்றுக்கலாம். ஸோ வெல்கம். அடுத்ததாக இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அது எந்த ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸாக வேணால் இருக்கலாம் கைஸ், அது டுட்டோரியல்ஸாக இருக்கலாம், மிஷின் லேர்னிங் டுட்டோரியல்ஸ்லேருந்து பிளாக் செயின் டுட்டோரியல்ஸாக இருக்கலாம், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டுட்டோரியலாக இருக்கலாம், ஜாவா டுட்டோரியலாக இருக்கலாம், பைத்தான் டுட்டோரியலாக இருக்கலாம், இல்லையா பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் வேணும் நண்பா, இந்த மாதிரி கோடிங் சொல்யூஷன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கூட இந்த சேனலில் இருக்கும். கோடிங் ப்ராப்ளம்ஸ், லீட் கோட், அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கூட இந்த கண்டென்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவதாக இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் என்ன? மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நான் படிக்க ட்ரை பண்ணும்போது காலேஜ்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ எல்லாமே எனக்கு தியரட்டிக்கலாக தான் இருந்துச்சே தவிர ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக இது இங்கே தான் உன்னால் ரியல் டைமில் பார்க்க முடியும், இதை எப்படி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த இடத்துலையும் எனக்கு கிடைக்கல ஒழுங்காக. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட ஹேர்டில்ஸ் மற்றவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த சேனல் நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே கைஸ், மூணாவதாக வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா சேனல் இருக்கே, நீ என்ன புதுசாக ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கைஸ், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போதெல்லாம் ஒன்று அவுடேட்டட் டியூட்டோரியல்ஸாக இருந்துச்சு, இல்லையா எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்போது அது ரொம்ப ஹை லெவலாக இருந்தது. அதாவது பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை லெவலாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக எந்த இடத்துலையும் எனக்கு கிடைக்கல. இன்னொரு காரணம் என்னென்னா, தமிழில் கூட எல்லாமே அங்கங்கே செதறி இருக்கே தவிர ஒரே இடத்துல, இப்போ நான் தமிழில் டெக்னாலஜி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்காக தான் இந்த சேனல் உருவாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, நாலாவதாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றத நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸை யதார்த்தமாக தமிழ் மொழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுவேன். எனக்கு படிக்கும்போது என்னென்ன புரியாமல் இருந்துச்சோ என்னென்ன கஷ்டம் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இல்லாத அளவுக்கு முயற்சி பண்ணி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகே, எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். நீ என்ன பெரிய தியாகி மாதிரி பேசுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை கைஸ், இதில் எனக்கு ஒரு சுயநலமும் இருக்குது. சுயநலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டெக்னாலஜியோ கான்செப்டாக இருந்தாலோ அதை கற்றுக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி, பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ அதைத்தான் நானும் இங்கே பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக என்னோடய அறிவை வளர்த்துக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக இந்த சேனலுக்கு நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், மொத்தமாக ஒரு இடத்துல உங்களுக்கு வேணுன்ற டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக தமிழில் கற்றுக்கிறதுக்கான இடமா இந்த யூடியூப் சேனலை மாற்றணுன்றது தான் என்னோடய ஆம்பிஷன். ப்ளஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் என் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், உங்களுக்கு சில டெக்னாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் புரியலையோ இல்லை இந்த கான்செப்ட் எனக்கு புரியல நண்பா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆடியன்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த கான்செப்ட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ளஸ் ஈஸியான டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சேனலில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை டெக்னாலஜிக்கல் கான்செப்ட்ஸாக இருக்கலாம், எனிதிங் கைஸ். ஸோ கைஸ் இந்த சேனலில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீஸ் அவுட் கைஸ்.